சர்க்குருவே சரணம். இங்க வந்து நின்னுட்டா என்ன ஏதுன்னு கேட்கணும்லடா சாமி என்று சர்க்குரு பகவான் சொல்லியிருக்கிறார். அப்படி நமது கவலைகளையும் பிரச்சனைகளையும் கேட்க அவர் இருக்கும்போது அவரை மறந்துவிட்டு இங்கே கணக்கன்பட்டியில் வந்து யார் யாரிடமோ எதையெதையோ பேசிக்கொண்டு அவர்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டுக்கொண்டு நமது நேரத்தை வீணடிக்கிறோம். அவர்கள் எப்போதிருந்து கணக்கன்பட்டிக்கு வருகிறார்கள், அவர்களுக்கு என்ன என்ன நடந்தது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது சர்க்குருநாதரின் மனதை நாம் நோகடித்துக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்வில் அனைத்தையும் சரி செய்ய என் கணக்கன்பட்டி அப்பா இருக்கிறார். நான் எதற்காக வேறு யாரிடமும் எதையும் கேட்க வேண்டும்? நான் இருக்கும்போது எதுவும் உன்னை ஒன்றும் செய்யாதுடா சாமி என்று சர்க்குரு பகவான் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் அவரிடம் மட்டுமே எதையும் சொல்வேன் என்று அவரிடம் அனைத்தையும் சொல்லுங்கள். அவரைத் தவிர வேறு யாராலும் உங்களுக்கு இங்கே தீர்வு வழங்க முடியாது. நமது நேர்மையையும் உண்மையையும் பார்க்கும்போது நமது தலையெழுத்தில் விதியில் உள்ளவற்றையே மாற்றும் வல்லமை சர்க்குருவிற்கே உண்டு. கணக்கன்பட்டிக்கு நம்மை வரவழைத்ததும் நமது உண்மையையும் நேர்மையையும் அமைதியையும் பார்த்தவுடனே உனக்கு நம்பர் கொடுத்துட்டேன், மம்பட்டி கடப்பாரை வச்சு பாடுபடுடா சாமி என்று நமது சர்க்குருநாதர் சொல்கிறார். ஆகவே நமது சர்க்குரு பகவான் சொல்லியபடியே கணக்கன்பட்டிக்கு வந்ததும் நம்மால் என்ன முடியுமோ அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆனால் பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது. அனைத்தையும் சர்க்குருவே பார்த்து கொள்வார். அவர் நமக்கு மிகப்பெரிய வரங்களை தர வேண்டும் என்று நினைக்கும் போது நாம் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு மன்றாடி நிற்கக்கூடாது. முக்கியமாக கணக்கன்பட்டி எல்லைக்குள் நுழைந்ததும் மற்றவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு கணக்கன்பட்டி சர்க்குருநாதருக்கும் நமக்கும் மட்டுமே உரையாடலை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கும் என் சர்க்குரு அப்பாவுக்குமான நேரம் மட்டுமே. இங்கே அவர் என்னை வரவழைத்தது அவர் என்னிடம் பேசுவதை நான் கவனிப்பதற்கே என்று நம்ப வேண்டும். ஏனெனில் மௌனத்தில் பாரடா சாமி, மௌனம் ஒரு நூலகம் என்பது நமது சர்க்குரு பகவான் நமக்கு சொல்லிய வேதம். ஆகவே வேலை செய்தாலோ அல்லது தியானம் செய்தாலோ சர்க்குரு அப்பா நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்பதை மட்டுமே நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று நாம் கவனித்து கொண்டு இருப்பதை நம் சர்க்குருநாதரின் கண்களும் கவனித்து கொண்டேதான் இருக்கும். நம்மை அவர் இதற்காகவா கணக்கன்பட்டிக்கு வரவழைத்தார்? நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியுள்ளார். அவரின் பிள்ளைகளான நாம் அவர் நமக்கு சொல்லியபடி நேர்மையாக வாழ்வது மட்டுமே அவருக்கு நாம் செய்யும் மிகச்சிறந்த பூஜை. என்னை சரணடைந்தவர்களுக்கு சகல கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருவேன் என்று நமது சர்க்குரு பகவான் சொல்லியிருக்கிறார். இவைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, நமது பரம்பொருளின் வாக்கு. நீ எங்கிருந்தாலும் உன்னை கண்காணிப்பேன், உன் வினையை மாற்றி உன்னை உத்தமனாக்குவேன் என்று நமது பகவான் சொல்லியிருக்கிறார். ஆகவே கணக்கன்பட்டியில் மட்டுமல்ல, நாம் எங்கே இருந்தாலும் நமது பகவானின் கண்கள் நம்மீது இருக்கிறது என்று ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டே வாழ வேண்டும். ஒவ்வொரு கணமும் சர்க்குருநாதரின் நினைவுகளாலும் சர்க்குருவே சரணம் என்ற உணர்வு பூர்வமான வார்த்தைகளாலும் நமது உடலையும் மனதையும் நிறைத்து கொண்டே இருக்கும்போது நமது உடலும் உள்ளமும் வாழ்வும் சர்க்குரு பகவானின் அருளால் நிறைக்கப்படுவதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும். சர்க்குரு பகவானின் அருள் நிறைந்திருக்கும் இடத்தில் ஆரோக்கியமும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும், நிலைத்திருக்கும். பிரச்சனைகள் அல்லது கஷ்டங்கள் எது வந்தாலும் என் கணக்கன்பட்டி சர்க்குருநாதர் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பலமும் அனைத்தையும் எளிதாக கடந்து செல்ல வைக்கும். ஏனெனில் சர்க்குருவே நமது நம்பிக்கை, அவரே நமது வாழ்வின் துணை. எல்லாம் வல்ல சர்க்குரு பகவானின் பாதங்களில் அனைத்தும் சமர்ப்பணம். சர்க்குருவே சரணம்.